ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்டி டேச் யூடியூப் சேனல். மாணவர்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, 10th 12th ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெடியூஸ் சிலபஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ 9th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான ரெடியூஸ் சிலபஸ் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் மீடியத்திற்கான பிடிஎஃப். இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா, 10th 12th எப்படி சிலபஸ் வந்து ரெடியூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான். இப்போ 9 யூனிட் தமிழில் இருக்குது அப்படின்னம்னா 9 யூனிட்மே கொடுத்துருக்காங்க. அதில் இடையில் இருக்கக்கூடிய உரை நடை செயல் ஏதாவது ஒன்று மட்டும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 9வது யூனிட் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, விரிவானம் மட்டும்தான் இருக்குது, அதாவது துணைப்பாடம் மட்டும்தான் 9வது யூனிட்டில் இருக்குது. 8வது யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இலக்கணமும் உரைநடையும் மட்டும்தான் இருக்குது. அதனால் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி இதில் பார்த்தீங்கன்னா 7 யூனிட்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது, 7 சாப்டர் ஃபுல்லாகவே இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் சப்ளிமெண்ட்ரி எதெல்லாம் இல்லை எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது அதில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட பிடிஎஃப் லிங்க்கை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தபடியாக 11th மாணவர்களுக்கு ரெடியூஸ் சிலபஸ் நெக்ஸ்ட்டு நான் பிடிஎஃப் வந்து அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதையும் பார்க்கணும்னு நினச்சா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.